வணக்கம். இது உங்கள் கற்க இனிது தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி மெட்டீரியல் தான் வந்து பார்க்க போகிறோம். இது டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கும் ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ப்ளஸ் டூ புக்கில் ஃபிசிக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இப்போ எதுவுமே வந்து டைரக்ட் கொஸ்டினாக வந்து கேட்குறது கிடையாது. எல்லாமே வந்து என்னென்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் இருக்காங்க. அதனால் நாங்கள் இந்த வீடியோவுமே வந்து உங்களுக்கு என்னென்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக நிறையா டயக்ராமோட உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளைமீனியல் சாப்டர் தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மின்னூட்டம், இது இங்கிலீஷில் சொல்லணும்னா சார்ஜ். தமிழில் தான் மின்னூட்டம் வேறு, மின்னோட்டம் வேறு. மின்னூட்டம்னா சார்ஜ், மின்னோட்டம்னா கரண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த இதை வந்து எந்த பொருளை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அரக்கையும் கம்பளியும் பயன்படும் போது சிறு இலைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிச்சா, அது கவர்ந்துச்சான். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் வந்து என்னென்னா ஒரு கவரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டுட்டு வந்தது கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் தான் வந்து என்னென்னா இந்த பட்டு துணியை வந்து கண்ணாடியால் தேய்க்கும் போது சின்ன சின்ன காகிதங்களானா மேலே எப்படி அந்த சிறு இலைகள் கவரப்படுதோ அதே மாதிரி காகிதங்கள்லாம் கவரப்படுது அப்படின்னு லேட்டராக தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரக்கும் கம்பளியும் தான். அடுத்து பாருங்கள் அதுக்கான விளக்கம் வந்து இதை பாருங்கள். ஒரு பட்டு துணி, அது ரப்பரு, அது வந்து கண்ணாடியால் இது பண்ணும்போது அங்கே இது பார்த்திங்கன்னா உள்ள வந்து நூலில் தொங்கிவிடப்பட்டுள்ள எதிர்மின்னோட்டப்பட்ட ரப்பர் தண்டு நேர்மின்னோட்ட பண்ட கண்ணாடி தண்டினால் ஈர்க்கப்படுகிறது. எப்போதுமே நமக்கு தெரியும் எதிரெதிர் மின்னோட்டங்கள் ஒன்றே ஒன்று ஈர்க்கும், ஒரே மின்னோட்டங்கள் ஒன்றே ஒன்று விளக்கும். இப்போ அது தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரெண்டாவது படத்தில் பாருங்கள் ரப்பர் வந்து ஒரே ப்ளஸ், கண்ணாடி ப்ளஸ்ஸாக இருந்தது ரப்பர் மைனஸாக இருக்குது, அப்போ ஒன்று நோக்கி ஒன்று இழுக்கும். ரெண்டாவது படத்தில் பார்த்தீங்கன்னா ரப்பர் மொதல் படம் இது வந்து மைனஸாக இருக்குது, அண்ட் ரப்பர் அந்த தொங்கவிடப்பட்ட ரப்பர் வந்து என்னென்னா மைனஸாக இருக்குது. அப்போ ரெண்டும் ஒன்றோட ஒன்று மைனஸ் மைனஸாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றோட ஒன்று விளக்கும். ஓகேங்களா? அதை தான் வந்து இந்த படம் விளக்குது. அடுத்தது வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபார்ம்லாம் இது சம்மந்தமான கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்கப்படலாம். நம்ம வந்து மற்றதெல்லாம் பார்க்காம முக்கியமாக இந்த ஃபார்முலா மட்டும் பாருங்கள். கியூஸ் ஈக்குவல் டு என்இ. இங்கே கியூ அப்படின்னா என்னென்னா நம்ம முதலே படித்தோம்ல அந்த மின்னூட்டம், அது கியூ. ஓகேங்களா? இந்த இ அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா மின்னோட்டத்தோட குவாண்டமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா ஒரு முழு எண், அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ அப்படின்னு அப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த இயோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻¹⁹ கூலும் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட் மில்லிகன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். இதிலேருந்து எலக்ட்ரானோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா −1.6 × 10⁻¹⁹ கூலும், புரோட்டானோட மின்னோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா +1.9 × 10⁻¹⁹ கூலும், இல்லை சி அப்படின்னு இருக்குது என்னென்னா கூலும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தமான ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அதாவது என்னென்னா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இ கேட்கலாம், இல்லை கியூ வேல்யூஸ் கேட்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூணு சம்மந்தப்படுத்தி ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். அடுத்து பாருங்கள் கூலும் விதி. கூலும் விதினா நமக்கு வந்து இது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1786 வந்து கூலும் அப்படிங்கிறவர் தெரிவித்தார். இதுக்கான ஃபார்முலாவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் சிக்வல் டு கே கியூ ஒன் கியூ டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதா மேஜர் ஃபார்முலா. இப்போ இந்த வெக்டர் அதெல்லாம் கணக்கில் வச்சு சொல்லும் போது எஃப் டூ ஒன் ஈக்குவல் டு கே கியூ ஒன் கியூ டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ஒன் டூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ரெண்டு சார்ஜ், ரெண்டு சார்ஜுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த கூலும் ஃபார்முலா வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டு சார்ஜையும் பெருக்கணும், அது ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த தொலைவு இருக்குது பார்த்திங்களா, அது தொலைவை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு சார்ஜையும் பெருக்கணும், அதுக்கு இடையான தொலைவை நம்ம என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா அதுதான் போட்டிருக்காங்க. இந்த ஆர் ஒன் டூ என்பது கியூ டூவிலேருந்து கியூ ஒன்னை நோக்கி வரையப்படும் ஓரளவு வெக்டர் மற்றும் கே என்பது தகுமாலி அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து அந்த கே அப்படின்னு சொன்னால் தகவல் மாறி அதோட மட்டும் எழுதணும்னா அந்த ஃபார்ம்ல என்னென்னா கே ஈக்குவல் டு 1/4πε0 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து என்ன எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூஸ் வந்து என்னென்னா கேயோட மதிப்பு என்னென்னா 9. இது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது 1/4πε0 வேல்யூ வந்து என்னென்னா ஒரு அது வேறு, எப்சிலான் நாட் மட்டும் எடுத்திங்கன்னா அது வேறு. இப்போ இங்கே பாருங்கள் கேயோட மதிப்பு எவ்வளோ என்னென்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் −2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே இது ரூ எஃப்ஸ்லாம் நாட் மட்டும் வேல்யூஸ் கேட்டாங்கன்னா நல்லா நினச்சிக்கோங்க,
1/4 வேல்யூ 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் c⁻². இதே இது எப்சிலனாட்டோட வேல்யூ மட்டும் கேட்டாங்கன்னா 8.85 × 10⁻½ c²(n-1)(m-2). ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா கீழே வந்து அதோட வந்து எல்லாமே ஓரளவுக்குன்னா என்னென்னா இந்த 9 × 10⁻⁹ வருது. அது வந்து மிகப்பெரிய ஒரு விசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், இது ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டான ஒரு க்வெஸ்சன். ரெண்டு நிறைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அது வைக்கப்பட்டு இருக்கும் ஊடகத்தை சார்ந்ததில்லை. அவங்க எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு வெவ்வேறு ஊடகம், ஒரு காற்று, ஒரு நீர் அல்லது வேறு ஏதாவது திரவம், அந்த மாதிரி ஏதாவது வெவ்வேறு ஊடகத்தில் இருக்கும்போது அதில் ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ நல்லா பாருங்கள், இரண்டு நிறைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அது வைக்கப்பட்டிருக்கும் ஊடகத்தை சார்ந்ததல்ல. எடுத்துக்காட்டாக காற்றிலோ அல்லது நீரிலோ எதில் வைக்கப்பட்டிருந்தாலும் இரு 1 kg நிறைகளுக்கு இடையே செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு மாறாது. ஆனால் இரு மின் துகள்களுக்கு இடையே செயல்படும் நிலைமின் விசையோ அவை வைக்கப்பட்டுள்ள ஊடகத்தின் தன்மையை சார்ந்திருக்கும். ஓகேங்களா? இது ஒரு ஜென்ரலாக உள்ளது என்னென்னா, இரண்டு மின் துகள்களுக்கு இடையே வெற்றிடத்தில் செயல்படும் விசையை விட அவை நீருக்குள் வைக்கப்படும் போது செயல்படும் விசை எவ்வளோ குறைந்ததாக இருக்குன்னா 1/80 குறைந்துள்ளதை கவனிக்கவும். அப்போது அது எதில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நீருக்குள் வைக்கப்படும் போது 1/80 குறைஞ்சிருக்கு. அப்போது வெற்றிடத்தில் தான் அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண உப்பை அதாவது NaCl சோடியம் குளோரைடு நீரில் இடும்போது நீரின் அதிக மதிப்புடைய சார்பு விடுதலனால் εr = 80 NA மற்றும் Cl அயனிகளுக்கு இடையே நிலவும் நிலைமின் விசை குறைந்து விடுகிறது. இதனால்தான் நீர் சிறந்த கரைப்பானாக உள்ளது. அப்போது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, εr = இங்கே எவ்வளோனா 80 வந்து எதுக்கு தான் அதிகமாக இருக்குன்னா, தண்ணிக்கு நீருக்கு εr = 80. அந்த εr அப்படிங்கிறது என்னென்னா சார்பு விடுதிறன், அதோட வேல்யூ தண்ணிக்கு 80. அடுத்தது நம்ம வந்து நிறையா ஒரு ஆடில் கூட ஒரு வரும், ஒரு குழந்தை வந்து 80 காசு கொஞ்சம் கீழே ரூபாய் நோட்டு கீழே இருக்கும், அப்புறம் தம்மோடைய சிவி எடுக்கிற மாதிரி அந்த ஆடு, அந்த அது அதான் சீப்புக்கும் காகித துண்டத்துக்கும் இடையில உள்ள அந்த நிலைமின் கவச்சிசை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு டயக்ராம். அடுத்தது பாருங்கள், எல்லா இதுலேயுமே வந்து 2 விதி முக்கியமான விதி. என்னென்ன விதிலாம் அப்படின்னு கூட கேட்கலாம். என்னால்னா, ஒன்று மேற்பொருந்துதல் தத்துவம், இன்னொன்று கூலும் விதி. ரெண்டுமே என்னென்னா அண்ணன் தங்கச்சி மாதிரி, ஆனால் ஒன்று இன்னொன்றில் நம்ம இருக்க முடியாது, பட் ஆனால் ஒன்றில் இருந்து இன்னொன்று நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வருவிக்க முடியாது. அப்போ முக்கியமான அந்த 2 விதி எதெல்லாம் அப்படின்னா, மேற்பொருந்துதல் தத்துவம், இன்னொன்று வந்து என்ன கூலும் விதி. கூலும் விதி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், εq = kQ1 q2 r² அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்புலத்தோட வெக்டர் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேர் மின்புலத்துக்கு இந்த படத்தை மட்டும் ஞாபகத்துக்கோங்க, சம்மந்தமாக க்வெஸ்சன் கேட்டால் கூட நம்ம ஞாபகிக்கலாம். அப்போது நேர் இதுக்கு வந்து பாருங்கள், அதோட மின்புல வெக்டர் வந்து வெளிநோக்கி இருக்குது. எதிர்மின் துகளுக்கு வந்து பாருங்கள் உள்நோக்கி இருக்க அந்த ஆரோ மார்க் பாருங்கள், ப்ளஸ்ஸுக்கு வெளியில் மைனஸுக்கு உள்ள. அடுத்தது வந்து மின்புல கோடுகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். மின்புல கோடுகள்லாம் வந்து என்னென்னா, அதில் நேர்மின் தொடர்லேருந்து எதிர்மின்ல தான் வந்து தொடங்கும். நேர்மின் தொடரில் தொடங்கி எதிர்மின்ல, இது கூட அடிக்கடி கேட்பாங்க, எதில் தொடங்கி எதில் முடியுது அப்படின்னு. நேர்மின் துகளில் தொடங்கி எதிர்மின் துகளிலோ அல்லது முடிவில்லா தொலைவிலோ என்ன பண்ணனா முடிவடைகின்றன. எந்த ஒரு பகுதியிலும் மின்புலத்தின் செறிவு அதிகமாக உள்ளதோ அங்கு மின்புல கோடுகள் நெருக்கமாகவும், எங்கு மின்புலத்தின் செறிவு குறைவாக உள்ளதோ அங்கு அவை இடைவெளி விட்டும் காணப்படுகிறது. ஓகேங்களா? அதாவது குறிப்பிட்ட ஒரு பரப்பிற்கு செங்குத்தான திசையில் அப்பரப்பை கடக்கும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை அவ்விடத்தில் உள்ள மின்புலத்தின் எண் மதிப்புக்கு என்ன தகவல் இருக்கும்னா நேர் தகவல் இருக்கும். அந்த மின்புல கோடுகள்னால் இது சொன்னோம், எல்லாமே பாருங்கள் ஆரோ மார்க் பாருங்கள், ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகுது, எதுவுமே ரிவர்ஸாக போகல, ப்ளஸ்லேருந்து தான் மைனஸுக்கு போகும். பக்கத்துலலாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அதாவது இந்த நடுவில் அந்த நடுக்கோடு இருக்குல்ல அந்த சைடெலாம் வந்து க்ளோஸாக இருக்கும். மின்னால் போக அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். இன்னொன்று பாருங்கள், அந்த துருவங்களில் ப்ளஸ்ஸை சுற்றி கொஞ்சம் ஒன்னோட ஒன்று ரொம்ப க்ளோஸாக இருக்கும், அதாவது துருவங்களில் நெருக்கமாகவும் மற்ற பகுதியில் கொஞ்சம் தளர்வாகவும் இருக்கும். கரெக்டாக டைரக்ஷன் வந்து பாருங்கள், ப்ளஸ்லேருந்து தான் மைனஸ்க்கு போகுது. அடுத்து பாருங்கள், நம்ம எல்லோரும் வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோவனை பற்றி. மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தான் நுண்ணலை அடுப்பு அதாவது மைக்ரோ ஓவன் என்ன தத்துவம், மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை. நான் அதை சொல்கிறேன், இது க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க, முந்தைய ஒரு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க. மைக்ரோவில் செயல்படக்கூடிய தத்துவம் என்ன, எது மூலமாக அப்படி கேட்காம டேரெக்டாக க்வெஸ்சன் கேட்காம, ஒரு அரிசி இருக்குது அது வந்து இந்த மாதிரி பொங்க சாதமாக ஆகும்போது அங்கே பயன்படக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போ க்வெஸ்சன் பாருங்கள், மின் இருமுனையின் மீது செயல்படும் திருப்பு விசை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நுண்ணலை அடுப்பு செயல்படுகிறது. நாம் உண்ணும் உணவில் உள்ள நீர் மூலக்கூறுகள்
நிலைத்த மின்னிருமுனைகள் என்பதை அறிவோம். இவ்வடுப்பு உருவாக்கும் நுண்ணலைகள் அலைவுறு மின்காந்த புலங்களே ஆகும். ஆதலால் அவை நீர் மூலக்கூறுகளின் மீது திருப்பு விசையை செயல்படுத்துகின்றன. நீர் மூலக்கூறு ஒவ்வொன்றின் மீதும் திருப்பு விசையை செயல்படுவதால் அவை மிக வேகமாக சுழற்றப்படுகின்றன. அதிலிருந்து வெப்ப ஆற்றல் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு உருவாகும் வெப்பத்தினால் உணவு சூடாக்கப்படுகிறது. இதுதான் நம்ம மைக்ரோவேவில் செயல்படக்கூடிய தத்துவம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பு விசை அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா, இதுவும் கொஞ்சம் கேட்கலாம். இது வந்து என்னென்னா டவ் டவ் ஈக்குவல் டு கியூஇ டாட் டூ ஏ சைன் தீட்டா. அண்ட் அதை வந்து நம்ம அந்த பி ஈக்குவல் டு அந்த ஃபார்முலாலாம் போட்டோம் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் இ, அதான் பி வெக்டர் இ அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே நமக்கே தெரியும் மேக்ஸ்லேயே வரும், அது வந்து டாட் ப்ராடக்ட் ஒன்று கிராஸ் ப்ராடக்ட் உண்டு. இதெல்லாம் கிராஸ் ப்ராடக்டில் வந்து இருக்குது. டவ் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் கிராஸ் இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் மின்தேக்கி. நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணக்கூடிய மின்தேக்கி, இதோட முக்கியமான பயன்பாடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மின்துகள் மற்றும் மின்னாற்றலை வந்து என்ன பண்ணுதுன்னா இது சேமிக்க உதவுறது. அது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், மின்னாற்றலை வந்து சேமிக்க உதவக்கூடிய கருவி என்ன அப்படின்ட்டு கெப்பாசிட்டரா இண்டக்டரா அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்கலாம். அப்போது மின்தேக்கி அதுக்கு இங்கிலீஷ் என்னென்னா கெப்பாசிட்டர், அதுதான் வந்து நம்மளுடைய இதை வந்து சேமிக்க உதவுகிறது. அதோட டயக்ராம் பாருங்கள். இப்போது பேட்ரிக்கும் அதுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டுமே வந்து பேரலல் லைனாக தான் இருக்கும். இதுவுமே ஹைட் வந்து ரெண்டுமே ஒன்று போல் தான் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சும்மா உங்களுக்காக, இப்போ நம்ம நிறையா என்ன சொல்கிறது நிறைய கெப்பாசிட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். அதோட வெவ்வேறான இமேஜஸ் முன்னா இந்த மாதிரி இமேஜஸ் நம்ம நிறைய இதில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம ஃபேனு அந்த மாதிரி நிறைய இதில் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து என்னென்னா கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரோட யூஸே வந்து என்னென்னா மின்னாற்றலை சேமிக்க உதவுறது தான் இதோட இமேஜ். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா மின்காப்பு வலிமையோட நிறைய வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்காக்கு வந்து 100 × 10⁶ யூனிட் ஞாபகம் வோல்ட் மீட்டர் பவர் -1. அண்ட் ரெண்டாவது டெஃப்லான் 60 × 10⁶. அண்ட் மூணாவது காகிதம் 16 × 10⁶. நாலாவது பைராக்ஸ் கண்ணாடி 14 × 10⁶. கடைசி காற்று 3 × 10⁶. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நாங்கள் மேக்ஸிமம் நிறைய டயக்ராமு இமேஜஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட வரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.